திலகத்தை பற்றி என்றென்றும் அவரை பத்தி பேசணும்னு சொல்லி பேசி அவர் மீது இருக்கக்கூடிய கலை வெறியை நம்ம தீர்த்துட்டு இருக்கோம். பேசாமல் கலையை வெளிப்படுத்தி ஒரு மனிதர் அங்க அமைதியா நின்றுட்டு இருக்காரு. வாங்க முனியசாமி சார், வாங்க. அவர் வந்து இங்க பேசுவதற்கு முன்பாக அவர் வரைந்த ஓவியத்தை பாக்குறீங்க. இந்த ஓவியம் எந்த படத்திலிருந்து வந்தது? மைக் கொடுங்க, யாராவது ஒருத்தர் அந்த மைக். நிறைவா வந்து வசந்த மாளிகை படத்திலிருந்து பாடலையும் கேட்டு அந்த நினைவுகளையும் பகிர்ந்து கலை வடிவமா அவரையும் நம்ம வந்து அங்க பார்த்துட்டோம். ஏன் நீங்க இந்த படத்தை, இந்த ஓவியத்தை நீங்க தேர்வு செஞ்சீங்க இந்த படத்திலிருந்து? எனக்கு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பார்க்கும்போது நானும் பார்த்து எனக்கும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். குறிப்பா சொல்லணும்னா ஒரு பாட்டில் வந்துட்டு அவர் ஓவியர் இருப்பாரு, கல்லெல்லாம் மாணிக்கம் அந்த பாட்டு சான்சில அந்த டைம் அவங்க டான்ஸ் ஆடிட்டு அது வந்து ஒரு ஓவியனாகவே கண் முன்னாடி நிறுத்திட்டார் அவங்க. ஸோ அவரை வரைகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பேர் முனியசாமி, என்னுடைய சொந்த ஊர் வந்து மானாமதுரை. இந்த ஓவியத்துறையில் நீங்கள் எவ்வளோ வருடங்களாக இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போது அரசு பள்ளியில் பகுதி நேர சிறப்பாசிரியராக ஓவிய ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஓவியாலயம் அறக்கட்டளைன்னு ஒன்று நடத்திட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக ஓவியம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். முனியசாமி சார், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் நாங்கள் வந்து தெரிவிச்சு